ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை, பருப்பு பொடி மற்றும் இட்லி மிளகாய் பொடி. கீரையிலே அதிகமான சத்து நிறைஞ்சது முருங்கைக்கீரை மற்றும் அகத்திக்கீரை தான். அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளாவது இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ எனக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அதிகமாக முருங்கைக்கீரை வாங்கி இந்த மாதிரி காய வச்சு பருப்பு பொடி, இட்லி பொடி அந்த மாதிரி அரைச்சிப்பேன். இல்லை முருங்கைக்கீரையை மட்டும் நம்ம பவுடரை ஆக்கிட்டு அதை தோசை மாவுலேயோ இல்லைனா அடை மாவுலேயோ நம்ம சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போலாம் இந்தியா வரீங்களோ அப்போலாம் அந்த மாதிரி முருங்கைக்கீரையை காய வச்சு நீங்கள் பவுடராக்கி எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி இட்லி பொடியும் பருப்பு பொடியும் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி போட்டு வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த துவரம்பருப்பை நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாசிப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தும் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா காரத்துக்கு 10-12 மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பும் மிளகாவும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை ஜாஸ்தியாக வேணும்னு நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீரை வந்து ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தது எல்லாத்தையும் இந்த தட்டில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ நம்ம கீரையை வந்து முதல்ல அரைச்சிக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நான் சூடு பண்ணலை, ஏன்னா இது நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். முருங்கைக்கீரையை அரைச்சாச்சு. இப்போ இதில் 1/2 பாதியை வந்து நான் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரை கூடையே வறுத்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஹெல்தியான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பருப்பு பொடியை ஒரு சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க யூஸ்வலாகவே கீரை சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பருப்பு பொடியில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்காவது கீரை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்து இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் சட்டி நல்லா சூடானதும் 2 கப் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பை வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்தது 2 கப் வந்து உளுந்து வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே கருப்பு உளுந்து தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வாசத்துக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து இங்கே கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு நான் 6-7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியாகவே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/4 கப்பு வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து சீக்கிரமாகவே வந்து பொரிஞ்சிடும், அதுக்காக ஃபாஸ்ட்டாக வந்து அந்த எள்ளை வந்து வறுத்து எடுத்துடுங்க. அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை வந்து நல்லா டீப்பாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்கீரை பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அரைச்சது கூடவே இந்த முருங்கை இலை பொடியையும் சேர்த்து இன்னும் ஒரு தடவை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி வந்து தயாராகிடும். இட்லி பொடி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதில் நம்ம முருங்கைக்கீரை பொடியும் நம்ம சேர்க்கும் போது அது இன்னுமே ஒரு சத்தான உணவாக நமக்கு மாறுது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தமிழ் போல் என்றும் இனிமையாகவும் வளமாகவும் வளர்வோம். நன்றி.